அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. திருத்தில கோயில் கட்டி கும்மாலமா கும்மி அடிச்சி கொஞ்சங்கீழி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில அண்ணா நகர் ஆண்டாலு ஐநா வரம் கோபாலு ஐசிஎப்பில் எடுக்கிற ஆண்ட தண்டாலு அது காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேட்டு காத்தடிக்குது எங்கே தசை பாத்தடிக்குது ஏழசனம் கூத்து அடிக்குது ஊத்திக்கின்னு கடிச்சிக்கவா கடிச்சிக்கின்னு ஊத்திக்கவா கந்தன் இருக்கும் இடம் கந்த கோட்டம் என் காதலி இருக்கும் இடம் பாட தோட்டம். இசையமைப்பாளர் பாடகர் என்ற பன்முகத்தன்மை கொண்ட இசையமைப்பாளர் திரு சபேஷ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இவ்வளோ பெரிய இந்த குடும்பத்தினுடைய இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி, இந்த வளர்ச்சிக்கு நீங்கள் எது அடிப்படைன்னு நினைக்கிறீங்க? சத்தியமாக உழைப்பு தான். நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து ட்ராமா 10 ரூபா சம்பளத்துலேருந்து ட்ராமா வச்சுருக்கிறோம். மனோரமா ட்ராமா, வி கோபாலகிருஷ்ணன், எஸ்ஏ அசோகன், ஏவிஎம் ராஜன், ராஜ சுலோச்சனா, இவங்க ட்ராமாலாம் வந்து போசஸ் தேவான்னு இருந்தாங்க. அப்போ போஸ் யாருன்னா சந்திரபோஸ் இறந்துட்டாரு, அந்த போஸ் அண்ணன். இவங்க 2 பேர் அண்ணன் தேவாவும் சேர்ந்து போசஸ் தேவான்னு அப்போ ட்ராமாக்கெல்லாம் மியூசிக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ட்ராமாலாம் அவங்க தான் மியூசிக். அப்போது நான் ஹார்மோனியம் வாசிப்பேன், வெளியூரெல்லாம் நிறைய போவேன். இந்த மாதிரி ட்ராமா வாசி 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 அதுக்கப்புறம் லைட் மியூசிக் வந்தேன். அப்போவும் ஹார்மோனியம், அதுக்கப்புறம் அக்காடியன் வாசிக்க ஆரம்பித்தேன். அடுத்த ஸ்டேஜ் அக்காடியன் வாசிக்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கீபோர்டு காம்போ இருக்குன்னு ஒன்று வந்தது. நீங்கள் பார்த்துருக்கலாம், இவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ தான் சின்னதாகிடுச்சு. அவ்வளோ பெரிய ஆர்கனை வச்சுன்னு வாசிக்க ஆரம்பித்தேன். முதல்ல நான் வந்து ஆர்கன் தொட்ட இடமே லஸ்ஸில் இருக்கிற நவசக்தி விநாயகர் கோயில் தான், கச்சேரியில். அங்கே தான் நான் கீபோர்டு ஆர்கனை முத கச்சேரியில் வாசிக்கிறேன். நான் வாசிக்காத ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் யாருன்னா எம்எஸ்சி ஐயா தான். எனக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. கேவி மகாதேவன் சார்கிட்ட கூட 2 வருஷம் இருந்தேன். அவரோட ஃபாரின் லைட் மியூசிக் நிறைய போயிருக்கேன். நான் வாசிக்கும் போது அவருடைய அந்த அவங்க ஆர்கெஸ்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க. இனிமேல் வெளியே போய் அவங்களால எங்கேயும் வாசிக்க முடியாது. அவங்களுக்காகவே வந்து இவர் கடைசி காலத்தில் மியூசிக் பண்ண ஆரம்பித்தார். வேணும்னா வேணான்னு விட்டு போயிருக்கலாம். இல்லை இவங்கெல்லாம் எங்கே போய் இனிமேல் வாசிக்க போகிறாங்கன்ட்டு அவங்களுக்காகவே இவர் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணார். அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் சின்னவனாக இருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி அவர்கிட்டையும் எனக்கு இப்போ பெரிய பாக்கியம். சூப்பர் சூப்பர். அதை விட்டால் எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள் இவர்கிட்ட வாட்சிங்கலாம் கேட்டால் ஆமான்னு, அந்த மாதிரி எல்லா மியூசிக் பாக்கி இல்லை. கண்டிப்பாக. அண்டு உங்களுடைய தேவாஸ்வரனுடைய முதல் படத்துக்கு முன்னால் நிறைய தோல்விகள் பார்த்துருந்தீங்க. அந்த சமயம் எப்படிப்பட்ட ஒரு சமயமாக இருந்தது? நிறைய படங்கள் வாய்ப்புகள் வரும், ஆனால் கிடைக்காது. அது எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் அந்த பழைய ஸ்டுடியோ, சாரதா ஸ்டுடியோ, அதெல்லாம் இருக்கும் சார். அந்த ஒரு சாங் எடுப்பாங்க சார், அதுக்கப்புறம் அந்த முடிஞ்சு டேக்கெலாம் முடிஞ்சு ஓகே ஆன பிறகு பேமெண்ட்டுக்கு ஆள் தேடினா ஆறுக்க மாட்டாங்க. இந்த இன்சார்ஜே இருக்க மாட்டான், ப்ரொடியூசராக இருக்க மாட்டான். ஐயோ, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 படம் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. மியூசிஷியனை கேட்கணுமா? அவங்கெல்லாம் ஸ்பாட் பேமெண்ட் வாங்குறவங்க, திட்டிட்டுல போவாங்க, சும்மா போக மாட்டாங்க. அந்த காலகட்டம்லாம் இருந்தது. நாங்கள் வந்து 83ல் வந்தேன் சினிமாவுக்கு ஒர்க் பண்ணுற கீபோர்ட் பிளேயராக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணோம். அண்ணன் வந்து 89ல் தான் சினிமாவுக்குள்ளே வராரு. ஓ, இந்த டைமில் வந்து நான் எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். முரளி வந்து அதே போல தான் கீபோர்ட் பிளேயரு. ராஜா சார்கிட்ட ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணார். ஆமாம். திரு மலேசியா வாசுதன் சார், அவரை பற்றி சில வார்த்தைகள். குழந்த மாதிரி சார் அவர். ஒன்றுமே அவர் பாவம் நல்ல ஒரு கேரக்டர். ரொம்ப அந்த இதெல்லாம் பிகு பண்ணிங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார். நல்லா ஜாலியாக இருப்பார். எதுவாக இருந்தாலும் ஒத்துக்குவார். ஆனால் இந்த மாதிரினா அப்படியாடா பண்ணிக்கலாம்டா. உங்களுடைய ஜேர்னி வித் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட வர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுடைய படங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு சில படம் நிறைய பேர் நான் சொல்ல மியூசிஷியன் சொல்ல கேள்விப்பட்டது நீங்கள் தான் வந்து ஒரு பேக் போன் டு தேவா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கம்போஸிங்கில் எல்லாத்துலேயுமே அவர் கம்போஸ் பண்ணிட்டு போகலாம், அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர்கெஸ்ட்ரா ஃபுல்லாக எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்கன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ண படங்களில் மிக முக்கியமான படங்கள்னால் கண்டிப்பாக பாஷாவை சொல்லணும். அந்த படம் பற்றி சில அனுபவங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார். பாஷா வந்து பண்ணும்போது 9 கால்ஷீட்டு 999 அப்போவே அது மோனோ பிக்சர் தான். இது டிடிஎஸ் ஆகுதுன்னு வச்சிங்களேன் இன்னும் எழுதிருக்கும், ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரீல் தான் பண்ண முடியும். அது வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய எனக்கு அனுபவம் சார். அது இன்ன வரைக்கும் அந்த மியூசிக்கை வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து ஐடியா கொடுப்பார், எனக்கு இப்படி தான் வேணும் அந்த மாதிரி வேணும், அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் பண்ணுவோம். அந்த படம் அண்ணாமலை, ஆமாம் முதல்ல அண்ணாமலை தான் கமெண்ட் ஆனது, அண்ணாச்சலம் அண்ணா. இது 3 ரஜினி சார் படம் 3 நான் தான் பேக்ரவுண்ட் ஆர்ஆர் பண்ணேன். முரளியோடைய டேஸ்ட் வேறையாக இருக்கும். முரளி வந்து வாலி குஷி ஆசை ஓ இந்த மாதிரி கேட்டகரி படம்லாம் முரளி தான். சுரேஷ் கிருஷ்ணா சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முரளி அரேஞ்ச் பண்ணுவான். பாஷா அண்ணாமலைலாம் முரளி அரேஞ்ச் பண்ணது. அதுபோல் ரீ ரெக்கார்டிங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு நான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கோம். ஒரு நாள் சாங் அரேஞ்ச் பண்ணால் அன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருப்பேன், மறுநாள் சாங்கு நான் பண்ணுவேன். இப்படி தான் முரளி நான் இப்படியே மாறி. அதுபோல் ரீ ரெக்கார்டிங்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒரு படம் முரளி கண்டக்ட் பண்ணால் அரேஞ்ச் பண்ணால் அடுத்த படம் அந்த டைமில் நான் சும்மா ஃப்ரீயாக உட்காந்துருப்பேன். அடுத்த படம் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர்ஆர் பண்ணுவேன். இப்படி தான் வந்து இவ்வளோ படங்கள் பண்ண முடியுது எங்களால். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் அண்ணனோட எல்லாமே டபுள் ஷிஃப்ட். நான் ஒரு பக்கம் பிரசாத்தில் இதில் ஏவிஎம்மில் இருப்பேன், முரளி பிரசாத்தில் இருப்பேன், அண்ணன் இது இல்லாமல் பாட்டு கம்போசிங் பண்ணிட்டு இருப்பார். ஒரு 3 இயர்ஸ் நான் ஸ்டாப் ஓடிட்டேன். ஒரு வருஷத்துக்கு 22, 23 படம் ரிலீஸ் ஆகும். அவ்வளோ பிஸியாக இருந்த டைம் அது. இந்த தீம் மியூசிக் அண்ணாமலையாகட்டும் பாட்ஷாவாகட்டும் இந்த தீம் மியூசிக்லாம் எப்படி சார் ஒன்று இருந்தது? இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார்னு காமிச்ச டைட்டில் ஆமாம் ஆமாம் அது வந்து நிச்சயமாக டைரக்டர் தான். அவர் தான் சொல்லுவார், டே இந்த மாதிரி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படின்னா அது கொஞ்சம் ஜேம்ஸ் ஆன் பேட்டர்னில் இருக்கும். ஓகே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் பண்ணலாமே அப்படின்னு அது அப்போ பண்ணது தான் அண்ணாமலையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் சூப்பர் ஸ்டார்னு வரும்போது ஹே ஹே டம் டடம் வரும் பா பப்பா அந்த தீம். சமீபத்தில் கூட இவர் இப்போது அனுருத் கூட அதை யூஸ் பண்ணியிருக்காரு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். அதெல்லாம் ஃபேமஸான ஒரு அந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாராட்டினாங்க. எதுக்குன்னா பெரிய அளவு வெஸ்டர்ன் படித்தவங்களுக்கு பண்ணால் எப்படி வரும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சவுண்டிங். நிறைய பேர் அந்த நேரத்தில் பாட்ஷா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாராட்டினாங்க. சூப்பர். அண்ட் ஒரு பக்கம் ரஜினி சாருக்கு ஒர்க் பண்ணும்போது இன்னொரு பக்கம் கமல் சார் அவங்க படங்களுக்கும் பண்ணியிருக்கீங்க, அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள் சார். கமல் சார் படம் வந்து அது அவர் பண்ண படங்க எல்லாமே கொஞ்சம் காமெடி மூவி தான். எதுவும் ரொம்ப சீரியஸான படமே இல்லை. அவ்வை சண்முகி எடுத்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அது ஒரு ஜாலியாக இருக்கும். அது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் முரளி பண்ணாப்பல அந்த பேக்ரவுண்ட் ரீ ரெக்கார்டிங் முரளி தான் பண்ணது. அதுக்கப்புறம் பம்மல் கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் இது 2 நான் பண்ணேன். அப்புறம் ஹிந்தி சாச்சி 420 அதே அவ்வை சண்முகி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் பண்ணேன். இந்த மாதிரி தான் அப்படி ஷிஃப்ட்லேயே போயிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ உங்களுடைய இந்த ஜேர்னிகளில் நீங்கள் மறக்க முடியாத அனுபவங்கள்லாம் எதை சொல்லுவீங்க சார்? இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது ரீ ரெக்கார்டிங்னா சுயம்பரமில் வந்து ஒரு சாங் தான் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு நான் தான் பாடினேன். ஓ ஆமாம். ஆனாங்கோழிக்கு கழுத்தில் வெள்ளம். ஆமாம். அந்த சமுத்திரம் வந்து ஆக்சுவலி வந்து என்னுடைய முதல் படம் வேறங்க. இது 1000 போய் சொல்லின்னு என் நம்பர் சுபாஷ் அவர் இல்லை இப்போது, அவரு தான் அவருடைய படம் தான் அது. பிரபு ரம்யா கிருஷ்ணன் ஜோடி அப்போது அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஆகி அதில் ஒரு சாங் கூட செம்மையிட்டு. ஆனால் இங்கே இல்லை, யூரோப் சைடில் அந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரீ ரெக்கார்டிங் முதற்கொண்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால வர முடியாமல் போயிடுச்சு. அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஆயிரம் போய் சொல்லி அதில் கூட இப்போ ஒரு ஏதோ மின்னல்னு ஒரு சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் ரவிக்குமார் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கப்பா எங்கள் சமுத்திரன் ஒரு படம் பண்ணுறோம் வரீங்களா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். ஓகே பண்ணுறோம் சார் அப்படின்னு ஆரம்பித்து தான் சமுத்திரம் அந்த ஃபஸ்ட்டு படமே எங்களுக்கு 100 நல்ல ஒரு இது. அழகான சின்ன தேவதை பாட்டெலாம் இன்றைக்கும் ஒரு தங்கச்சியோடைய பாசம்னா அந்த பாட்டை சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாட்டு அந்த பைனாப்பிள் ஆமாம் எல்லாமே நல்ல ஒரு முத்தாய்ப்பாய் அமைந்த பாடல்கள் நல்லாயிருக்கும். அந்த பாடல் பதிவுகள் அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி சமுத்திரம் கம்போசிங் எப்படின்னா ரவிக்குமார் சார் ஆஃபீஸில் தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 டியூன் பண்ணி கேசட் அப்போ கேசட் தானே கேசட்டில் பதிவு பண்ணி எல்லாத்தையும் டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த சாங்ஸு அதில் இருக்கிற சாங்ஸு நான் அவருக்கு ஏற்ற சாங்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 5 காப்பி எடுத்தார். அதில் யார் யார் கேமராமேனு எடிட்டரு ராதிகா சரத்குமார் இவங்ககிட்டலாம் கொடுத்து அவங்களுக்கு எந்தெந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ண பாட்டுங்க தான் இந்த பாட்டெல்லாம். அப்பா ஸோ அதனால் ஆல்ரெடி ஒரு ஆடிஷன் மாதிரி அது நடந்து ஆமாம் நடந்தது அது சொன்னார் அவர். சரி நமக்கும் ஆரம்ப காலம் தானே அது மியூசிக் பண்ணுறது. ஓகே ஒரு பக்கம் பாடகர்கள்னால் இன்னொரு பக்கம் ஒரு இசையமைப்பாளர்களுடைய வெற்றிக்கு மிகவும் பங்காற்றுவது பாடலாசிரியர்கள். நிச்சயமாக. ஸோ அப்படி நீங்கள் சந்தித்த பாடலாசிரியர்களில் முதல்ல கவிஞர் வாலி அவர்கள் அப்புறம் வைரமுத்து அவர்கள் அவங்க பற்றி சில வார்த்தைகள். வாலி சாரோட எங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லை, அண்ணனுக்கு நிறைய அனுபவம். எங்களுடைய படத்துக்கு நான் அவர் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. வைரமுத்து சார் பண்ணியிருக்காரு. வைரமுத்து சார் வந்து நான் அடைக்கலம்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு ஃபுல்லாக அவர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் பேச்சக்கா மருமகள்னு ஒரு படம் பண்ணேன், அதுக்கும் அவர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் நிழலாக நான் ஒரு படம் அவரும் அதுக்கும் அவர் தான் எழுதினார். இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டியூன் போட்டு அவர் எழுதுவாரா இல்லை? ஆமாம் ஆமாம். எனக்கு தெரிஞ்ச அடைக்காலத்தில் தான் ஒரு அம்மா பாட்டு ஒன்று இருக்கும் அது மட்டும் அவர் எழுதி கொடுத்துட்டார் டியூன் பண்ண சொல்லி. இந்த தாய் இறந்த பிறகு ஒரு பேக்ரவுண்ட் சாங் அது அருமையான வார்த்தைகள். அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை எழுதியிருப்பார். தாயோட ஒவ்வொரு இதுவும் அதாவது கடவுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 அவதாரம், ஆனால் அம்மாவுக்கு மட்டும் நித்தம் 10 அவதாரம் எழுதியிருப்பார். சூப்பர் சூப்பர். அது அருமையான வரிகள். அந்த மாதிரி நீங்கள் சந்தித்த பிற கவிஞர்கள் ஸ்நேகன் ஆகட்டும், பா விஜய் விஜய் சார் பா விஜயெல்லாம் வந்து எனக்கு சமுத்திரத்துக்கு சும்மாவே வந்து கம்போசிங்க்கெலாம் எழுதி கொடுப்பாங்க. அப்புறம் என்னோடய நம்பர் ஒருத்தர் விக்டர் தாஸ்ன்னு அவர் கூட நிறைய சாங்ஸ் எழுத சொல்லுவேன் நான். அவர் பாடலாம் எழுதி கொடுத்தானா அதுக்கு நான் கம்போஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய இருந்தது. நிறைய எல்லாருமே வந்து எழுதி கொடுப்பாங்க. விவேகாலாம் கூட எழுதியிருக்காரு எனக்கு சமுத்திரத்தில் அந்த விடிய விடிய ஆமாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் யாருக்கும் பாட்டு விவேகா எழுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பிறை சுடன் சார் கூட நிறைய எழுதியிருக்காரு. ஆமாம் நிறைய பாடகர். நான் அப்போ யாராவது புதுசாக ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் கூப்பிட்டு வரேன்னா கூட நான் வந்து வேணாம் சொல்லவும் மாட்டேன். வரட்டும் எழுதிட்டா அவங்க எழுதிட்டு அப்படி போட்டோம்னா அவங்க அதை வச்சுட்டு அப்படியே போகலாம் இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணலாம். அதனால் நான் வந்து யாரையும் வேணான்னு சொல்ல மாட்டோம். சூப்பர். இந்த பக்கம் நீங்கள் இது ஒரு பாடலாசிரியர்னா இன்னொன்று மியூசிஷியன்ஸ். உங்களுடைய மியூசிஷியன்ஸ் பற்றி நாங்கள் 10% கம்போஸ் பண்ணால் அது 100% ஆகுறது அவங்க தான். கண்டிப்பாக. நான் வெறும் கம்போஸ் பண்ணிவிட்டு வாசித்தா என்ன தெரியும்? அது அவங்க அதை வந்து என்ன காம்பினேஷன் போடணும், எப்படி வாசிக்கணும், எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் சாங்குன்னு அவங்க ஃபீட் பண்ணி அதை வந்து முழுமை கொடுக்குறாங்க பார்த்தியா? அப்படிப்பட்ட மியூசிஷியன் தான் நம்மக்கிட்ட இருந்தாங்க. கண்டிப்பாக அருமையான மியூசிஷியன்ஸ். சூப்பர் சார். அண்டு உங்களுடைய படங்களில் ரொம்ப முக்கியமான படம் வந்து இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர். அந்த படம் பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? ரொம்ப அனுபவம் இருந்ததுனால அந்த படம்லாம் ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு எங்களுக்கு. ஒன்றும் இல்லை இந்த ஆடிவா பாடிவா அந்த பாட்டு நம்ப மாட்டீங்க பல்லவி அடுத்த சரணங்கள்லாம் வேறு வேறையாக இருக்கும். ஆமாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டியூனில் இருக்கும், தாளமும் மாறி. ஆமாம் அது வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவரில் கம்போஸ் பண்ண பாட்டு. 1/2 ஹவர் தான் காம்பவுண்ட் பண்ணி டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டான். ரெக்கார்ட் பண்ணால் வெறும்ட்டு லிரிக்ஸ்க்காக. அந்த மாதிரி அந்த படத்தில் எல்லா பாட்டுமே அப்படி தான். எல்லாமே சும்மா கஷ்டப்படலாம் கிடையாது. அந்த கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர், அவர் நல்ல நாலேஜ் அந்த விஷயத்தில். அவர் சொல்லுவார், ஆனால் இந்த மாதிரி பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும், அது அது கொஞ்சம் கைடாக இருக்கும் நமக்கு. அவர் அந்த மாதிரி சொல்லுவார், இந்த பாட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணலாம், அந்த மாதிரி பேட்டர்னில். அது மாதிரி நிறைய அந்த படத்தில் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப ஈஸியாக தான் முடித்தோம். அதில் எங்கள் நம்ம ஏவிஎம் நிறுவனம் குமரன் சாரை கூப்பிட்டு கேட்டார், இந்த சாங்ஸு ரீகார்டிங்லாம் உங்களுக்கு ஏது, அந்த பழைய காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எப்படி கிடச்சிது உங்களுக்குன்னு கேட்டார். அந்த அந்த காலத்து அதெல்லாம் மியூட்டட் ட்ரம்பட்டு இதெல்லாம் கேட்டார், எப்படி யாரை வச்சு வாசிச்சிங்கன்னு. அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது சார். சூப்பர். ஸோ அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனரான ஒரு படம். இந்த பக்கம் நீங்கள் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் நிறைய ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கீங்க படங்கள், அதுவும் எஸ்பெஷலி ரஹ்மான் சாருடைய படங்களுக்கு. அந்த வாய்ப்புகள் எப்படி தொடர்ச்சியாக நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கீங்க ரீரெக்கார்டிங், அண்ட் அவர் பண்ண அந்த பாடல்களுக்கு சிங்க் ஆகிற மாதிரி ரீரெக்கார்டிங் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி முடிஞ்சது உங்களால்? 10 வருஷம் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அவங்களுடைய அந்த நம்ம ஒர்க் பண்ணி எத்தனை ரீரெக்கார்டிங் நம்ம வாசிச்சிருப்போம் இல்லையா, அந்த அனுபவம். ஓகே. இப்போ அண்ணனோட வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 480 படம் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் எத்தனை படங்கள் நாங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அந்த அனுபவம் தான் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு தெரியும் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. ரகுமான் சார்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே பழக்கம். ஓ. ஸோ அதனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், சரி இவங்ககிட்ட கொடுத்தா நல்லா பண்ணி தருவாங்கன்னு. அதனால் எங்களுக்கு நிறைய படம் இதை இப்போ கூட சமீபத்தில் நம்ம அப்பாவின் மீசைன்னு ஒரு படம் போன வாரம் தான் முடிஞ்சுது. அது இவங்க ரோகிணி அவங்க டைரக்ஷன், ஓ சேரன் சார் நடித்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அந்த படத்துக்கு சாங்ஸ் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணியிருந்தார். அப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா. அது இல்லாமல் ஒரு 2 சாங் வேறு பண்ணி கொடுத்துருக்கேன். டைட்டில் சாங்கும் அப்புறம் பேக்ரவுண்ட் சாங்கும் ஒன்றும் பண்ணியிருக்கேன். அதான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதான் அதே ஒரு ஒரு உங்களுடைய ஹைலைட்னாலுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு நீங்கள் அதிகமாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த எப்படி சொல்கிறது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரஹ்மான் சாரோடைய படம்னா அவருடைய படம் இப்போது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் கேட்குற அளவுக்கு தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கும். அது எப்படி பண்ண முடியும்? அது வந்து ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். ஓ. சும்மா இல்லை, சாங்ஸ் அந்த ரீலில் இந்த சாங்ஸ் வருதுன்னா அந்த ஸ்கேலை ஃபாலோ பண்ணுவோம். ஓ. அது என்ன ஸ்கேலில் இருக்குது சுதி, அதுக்கு பிரகாரம் அதை தழுவி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவோம். அது வேறு இது வேறு தனித்தனியாக பண்ணணும்னு வச்சுக்கேன், எடுப்படவே படாது. ஸோ அந்த நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிவிடுவீங்க அந்த மியூசிக்? ஆமாம், அவங்களுடைய பாட்டை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பேக்ரவுண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா அது எடுப்படாது, வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஜோடி படத்துலலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்குறதுக்கு. சூப்பர் சார். ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு படம் அவருக்கு பண்ணோம், என்ன படம், என் சுவாசா. அதுக்கு வந்து அவர் ஒரு சில மியூசிக்லாம் அது ரெடி பண்ணி கொடுத்தார். ஆமாம். இப்போ இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அவர் ஸ்டுடியோக்கு போய் பண்ணுவீங்களா இல்லை நீங்களே பண்ணிடுவீங்க? இல்லை இல்லை, அது நம்ம ஸ்டுடியோவில் தான். உங்களுடைய கெரியரில் இன்னும் அருமையான படம்னா பொக்கிஷம் படம், சேரன் சாருக்காக பண்ணது. அந்த படம் பற்றி இன்றைக்கும் காதலர்களுடைய ரிங்டோனாக இருக்கிறது நிலா நிவானம் காற்று. என் ஃபோன் ரிங்டோனாக அதுதான் இருக்கும். நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் கூட வைப்பாங்க சார் நிறைய பேர். ஸோ அந்த படம் பற்றி அனுபவம்? அது வந்து ஒரு நல்ல படம் சார். அது அது என்னமோ அந்த காலகட்டத்தில் சரியாக போயிடுச்சு. அந்த படத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16 சாங் பண்ணோம். படத்தில் என்னமோ 7-8 சாங் தான் இருக்கும். நிறைய பிட் சாங், ஒரே டியூன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாட்டி பண்ணுவோம். லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அது ஒரு அருமையான அனுபவம். அதுவுமே ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் தான். எப்படின்னா அது வந்து கம்போசிங் வந்து போட் ஹவுஸில் ஆலப்புழை. ஓ. ஒரு நல்ல அனுபவம். காலையில் 8:30 மணிக்கு அந்த போட்டில் ஏறி உக்காந்தோம்னா அப்படியே போட் போயிட்டே இருக்கும். கம்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்னென்ன வருதோ அதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு. பக்கத்தில் யுகபாரதி இருப்பார், அவர் லீக்ஸ் எழுதிட்டே இருப்பார். ஒரு 3 நாள் அந்த படத்துக்காக போட்லேயே காலையில் 8:30 to 5:30 வரைக்கும் அப்பாடி அங்கேயே தான் எல்லாம் லஞ்சு கிஞ்செல்லாம் முடிச்சிருவோம். அந்த மாதிரி. ஆனால் இந்த ஒரு நிலா நீர் வானம் காற்று இருக்கு இல்லையா, அது வந்து லிரிக்ஸ் எழுதி கொடுத்து கம்போஸ் பண்ணது. कंपोज पड़ी लिरिक्स ऐसा पाती वार्ते तनिया कविता मारिया कविता मार अब वो लिरिक्स अल्तार युगभारती अब अब अलग कंपोज पड़ी को रोम अमान और पड़म अंड आटोग्राफ री रेकार्डिंग पड़ी आम बैकग्राउंड्स को नल्ला पेर अंत पड़े पड़ा रोम पेसपट और पड़ पड़ा अब बैकग्राउंड स्कोर रोम अरमिया पाराटा कंपा अंड नहीं पाड़िया पाडल पड़े इनमें प्रबलम कल्याण अंड नरे इंडों डीजेस इनकी प्ले पड़े पाडल एल हिट साँग्स अंत पची सर पाड़ एप्ली वंदी मोदल ना वो पाड़गर क्या ना என்ன கம்போஸ் பண்றனோ அதை வந்து இன்னொரு பாடகருக்கு சொல்லி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு தெரியும் அவ்வளவுதான் நான் பாலு சாரோ இல்ல ஜெயஸ்தா சாரோ இந்த மாதிரி கொடுத்தத பாடிட்டு போற அளவுக்குலாம் கிடையாது சும்மா நம்ம என்ன கம்போஸ் பண்றோமோ அது வந்து ஒரு பாடகர் வரான்னா நம்ம சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த இது இருக்கும் அந்த ஹார்மோனியமோ இல்ல கீபோர்ட் வச்சிட்டு வாசிட்டு சொல்லி கொடுத்தறலாம் பெங்களூர்ல கன்னட படம் ஒன்னு அமிர்தவர்ஷனின்னு ஒரு படம் சூப்பர் ஹிட் படம் அந்த படத்துல ஒரு சாங் बालू सार पाड़ वे पाट अक्रउंड स्कोर अरेंज पड़े और पेक्रउंड वो साम्पल पड़े वायस वायस ना साम्पल पड़ी ईवनिंग रिहर्सल पार्को डायरेक्टर सुभाष वो उदार अगे अंदम पड़े कंपोसिंग वह ओके अण्डल अगर अंगे वचिकलान अगे वह अब वो यार पाड़ी वायस कैटार ना ना सार ओके पालामें नहीं अदा चेन्नई वो नेस कुंडल कटी पाट अंत पाट रेकार्ड पड़े अक्रउंड अरेंज पड़े टेक वरी यार पाड़ा अब सार नहीं पाड़ी अब सर ओके अदर अनुभव अंद पाट वो शिवशक्ति पांडियन सार वो केटार सार ना सार अब अण्णा नगर आंडान अंत पड़े इपड़े और पड़क और पाटे कट पाती ना पाड़न मैक्सिमम पाटे और 50% हिटा आम सो ஊத்திக்கின்னு படுத்துக்கலாம் எல்லா பாடல்களும் ஹிட்டான சாங்ஸ் தான் அண்ட் அந்த கானா ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் வந்து தேவா சாருக்கு அப்புறம் உங்க வாய்ஸ்க்கு நல்லா எடுத்துருக்கும் சோ அது எப்படி சார் அமைஞ்சது அந்த கானா சாங்ஸ் இது நல்ல கேள்விதான் நான் இந்த சினிமாக்கு கச்சேரிக்குலாம் வரதுக்கு முன்னாடி சும்மா எங்க ஏரியால பாத்தீங்கன்னா நைட்ல மயிலாப்பூர்ல சொல்றேன் மயிலாப்பூர்ல இந்த சத்தம்லாம் கேக்கும் ஓ நாங்க ஒரு சாதாரண ஒரு ஏரியால தான இருந்தோம் அங்க டெத் கித்து ஆயிடுச்சுன்னு வெச்சீங்களா நைட்ல இந்த சாங்லாம் கேக்கும் யாரோ வருவாங்க யாரோ பாடின்னு இருப்பாங்க ஆனா அந்த நம்ம தூங்கும்போது அந்த சவுண்டும் கேக்கும் அது மைண்ட்ல எங்களுக்கு கொஞ்சமாவது ஏறாதா இல்லையா அந்த அனுபவம் தான் நமக்கு அது ஒரு அனுபவமா அமைஞ்சது அனுபவம் தான் அது ஒருபலாம் வந்தராது அது ஒரு ட்ரெண்டா மாறுச்சு கானா அப்படிங்கிறது சினிமாவுக்கு உருவாக்குனது அப்படிங்கிறது அது அது எதனால உருவாச்சுன்னா அப்போ வந்து படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படங்களில் கடைசி 2 reel 13, 14 ரீல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஃபெயிலியர் அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு சாங் வரும் ஒரு ஹீரோவோ இல்லை ஹீரோ மேக்ஸிமம் ஹீரோவோ தான் பாடுவான் அதனால ஏமாற்ற பாடுவான் அப்போ வந்து பேட்டா சாங் வச்சுன்னு வச்சிங்களேன் और गुंबल एलिए पड़वानुंग 13வது reel 14 इवन पड़म अगे कूड़ वाले वाड़ा एंड अब अ पाट मकुख् डिस्टर्बनसा एल इधर जन उकार वो नम्बरि चिना पसंगा कुछ जालिया अंतमार टाइम पेटास वावे एल और कारण गाना सांग उल्ला वंददे कवलैपडाद सहोदरा आमा सो बट आना अद नालडैवुल कंपल्सरी अंद 13வது 14வது reel ல ஒரு சாங் அந்த மாதிரி தேவைப்படுது ஏன்னா அது அந்த மாதிரி சாங் வந்து எதிர பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஜனங்க ஆடியன்ஸ் ஓகே இதுல ஒரு சாங் இருக்கு கண்டிப்பா நிச்சயமா எந்த படத்தை இப்ப அப்போ கவலைப்படாத எடுத்துக்கோங்க. கொத்தால் சாவடி லேடி, ஆமாம், அது கூட பிரசாந்த் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கும்போது தான் அந்த பாட்டு வரும். இந்த மாதிரி காலகட்டம் அந்த டைமிங்கில் அந்த மாதிரி பாட்டு ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் அது இருந்ததாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆமாம், யாருமே அதில் பெருசாக யூஸ் பண்ணல. இப்போது நிறைய வருது, பட் அந்த மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்லி ஒரு பாடல்கள் இல்லை. இப்போல்லாம் ஜாலியாக இருக்குது. இந்த கானா அப்படிங்கிறதே வந்து பேசிக்கலாக ஒரு ஒரு என்னதான் ஒரு பெப்பி நம்பராக இருந்தாலும் உள்ள ஒரு தத்துவம் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், ஒரு இழியோடைய ஒரு ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ வர்ற கானா சாங்ஸ்லாம் கேட்க நல்லா தான், நிறைய பேர் பாடுறாங்க, நல்லா இருக்குது, சுகமாக கேட்குறதுக்கு. பட் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு ஜென்ரலாக இருக்குது வார்த்தைகள். உங்களுடைய ரெக்கார்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது எப்படி சார் வளர்ந்துருக்குன்னு பார்க்குறீங்க? அந்த காலத்தில் பண்ண ரெக்கார்டிங், நீங்கள் வந்த புதுசில் நீங்கள் கீபோர்டிஸ்ட்டாக வாசிக்க தொடங்கும் போது இருந்த ரெக்கார்டிங்க்கும் இப்போ இருக்க ரெக்கார்டிங்க்கும் எப்படி பார்க்குறீங்க சார்? நான்லாம் வாசிக்க வரும்போது ரீரெக்கார்டிங் வச்சுங்க. ஒரு ஒரு ரீல் வந்து 1000 feet வச்சுங்க, ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் வாசிக்கணும். 1000 feet ஒரே ஸ்ட்ரெச். அப்பா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீனுக்கு ஒரு ஒரு மியூசிக் இருக்கும் இல்லையா? சீன் சேஞ்ச் ஆக ஆக பேக்ரவுண்ட் மியூசிக் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரீல் முடியறதுக்குள்ளே நம்ம நனைஞ்சிருவோம். ஏன்னா ஏசி தேட்டர் கிடையாது அப்போது. சம்மர்லலாம் அதுவும் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஏன்னா அந்த வெளியே இருக்கிற சவுண்டு கேட்கக்கூடாது. அந்த ஒரு ரீலை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சட்டையெல்லாம் அப்படியே ஈரமாகிடும். அந்த மாதிரி ஸ்டுடியோஸ்லாம் இருந்தது அப்போது. அது போல் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த த்ரீ ட்ராக்ஸ் ரெக்கார்டிங் ஆகுது, அப்புறம் 8 ட்ராக்னு வந்தது. அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு, பிட் பை பிட் எடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள்லாம் வாசிக்கும் போது இந்த கம்ப்யூட்டர்லாம் கிடையாது, எல்லாம் மேனுவல் தான். 32 உக்காந்துருக்கிறதுலாம் கிடையாது. இப்போ தான் வந்து எல்லாம் கம்போஸ் கீபோர்டில் ஃபீட் பண்ணிடுறாங்க, மேனுவலாக ப்ளே பண்ணுறது ரொம்ப ரேர். நான்லாம் வாசிக்கும் போதெல்லாம், நான் முறையெல்லாம் வாசிக்க வரும்போதெல்லாம் ஃபுல் ரீல் வாசிக்கணும். அந்த 1000 அடிங்கிறது எவ்வளோ நேரம் சார் ஓடும்? சார் ஒரு 10-12 நிமிஷம் ஓடாது. அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் இருக்குது, கீபோர்டு வாசிக்கிட்டே இருக்கணும். அந்த டோன் ஒவ்வொரு இதுக்கும் மியூசிக்கும் ஒவ்வொரு டோன் சேஞ்ச் பண்ணோம். அது இல்லாமல் கூட இந்த எக்கோன்னு ஒன்று இருக்கும், அது வச்சா தான் சவுண்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு டெம்போ வேறு நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது ஓடிக்கிட்டே இருக்கிற ரீலு நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடுவில் அந்த ஸ்கோர் இருக்குல்ல, ஆமாம், அதை வேறு பார்க்கணும். ஸ்கோர் அது வேற பார்த்துன்னு வாசிக்கணும். இவ்வளோலாம் தாண்டி வந்த அனுபவம் தான் சார் இன்ன வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் ட்ராக்கில் வாசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து, ஏன்னா காலகட்டங்கள் மாறும்போது வேறு வழி இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். இப்போது சாங்ஸே வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதை விரும்புகிறாங்க இல்லையா? ஆமாம், அது என்ன இப்படி இருக்குது, என்ன இது பாட்டா, இது அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி என்ன ப்ரெசன்ட் ஜனங்க லைக் பண்ணுறாங்க அதை தான் நம்ம பார்க்கணும். அதனால் நிச்சயமாக அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அண்டு இப்போ இருக்கக்கூடிய இசை, தமிழ் சினிமாவுடைய இசை எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வராங்க, பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்க, எல்லாருமே எல்லாம் நல்லா பாடுறாங்க. சீரியஸையும் கூட பார்த்தா ஒரு நம்மலாம் சில சாங்ஸ்லாம் கேட்டோம்னா, ஓ இந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாமே, பண்ணியிருக்கலாமே ஐடியா இருக்குது. சில பார்த்துலாம் அவன் வந்து புது படமாக புது மியூசிக் டேரக்டராக இருக்கும், ஆனால் கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், நம்ம கூட இது மாதிரி பண்ணலாமேன்னு யோசனை வருது. அது என்ன பாட்டு, இது என்ன பாட்டுன்னா நல்லா இருந்தாலும் ரசிக்க வேண்டியது, அவ்வளோதான். கண்டிப்பாக. அண்ட் தேவா சார் பற்றி சில வார்த்தைகள். உங்கள் அண்ணன், உங்களுடைய இந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் அவரும் ஒரு உணர்வுதுணையாக இருந்தவர். ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள். அவர் ரொம்ப, இப்போ நாங்களாவது பரவாயில்ல, ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி கச்சேரி இருந்து கொஞ்சம் வந்தோம். அவர் முழுக்க ஜாப் தான், பர்மனெண்ட்டாக தூர்தர்ஷனில் ஃப்ளோரஸ்டண்ட்டாக இருந்தார். நாங்கள்லாம் அப்படி சினிமாவுக்கு வந்துட்டோம். அவருக்கு அந்த இது இருந்திருக்கும் சினிமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 படங்கள் பாட்டு எடுத்து நின்று போச்சு அப்போது. அதுக்கப்புறம் தான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கார், சும்மா இல்லை. எங்கே நானும் அவரும் ஸ்கூட்டரில் போவோம் சான்ஸ் கேட்குறதுக்கு. அப்பா நம்ம இவர்கிட்ட नल ஞாபகம் எஸ்ஏசிக்கிட்ட காலங்காலத்தில் கிளம்பி போய் அவர் ஆஃபீஸில் போயிட்டு போய் நின்று சான்ஸ் கேட்டுலாம் இருக்கோம். ஓ நான் சும்மா டிரைவர் தான், டூ வீலருக்கு அண்ணன் தான் உள்ளே போய் பேசிட்டு வருவேன். அந்த மாதிரி நிறைய அலைஞ்சிருக்கும். முதல்ல அவர் வந்து முதல் படம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வைகாசி பிறந்தாச்சு, மாட்டுக்கார மன்னர். மாட்டுக்கார மன்னர்லாம் அது ஒரு கால இது மாட்டுக்கார மன்னர் அதில். அதுக்கப்புறம் மேலங்கொட்டி தாலி கட்டுன்னு தான் ஒரு ராமராஜன் படம். அந்த படத்துக்கு வந்து இவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தான் மியூசிக் அந்த படத்துக்கு. இவர் வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஓ அந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங் இவர் தான் பண்ணார். அதில் ஒரே ஒரு டைட்டில் சாங் இருக்குது, அந்த டைட்டில் சாங் மட்டும் இவர் பண்ணார். அந்த டைட்டில் சாங்கை யார் பாடுது? நான் தான் பாடினேன். குண்டத்தில் இல்லை, ஃபஸ்ட்டு பாட்டு அப்போவே பாட்டு அப்போவே மேலங்கொட்டி தாலி கட்டி படத்தில் ஃபஸ்ட்டு 1 100 ஆச்சு ஒத்த நெல்லு கதிராச்சுன்னு டைட்டில் சாங் நான் பாடியிருப்பேன். அதுதான் அவருடைய ஆரம்பம் மெயினாக. அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் சின்ன சின்னதாக, பெருசாக வந்து ஆர்டிஸ்ட் ராமராஜன் வச்சு படம் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் மனசுக்கேற்ற மகாராஜா முழு படம் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு இவ்வளோ கஷ்டம் தான். அவர் நாங்களாவது கொஞ்சம் அப்படி வந்துட்டோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தார். அவர் வந்து பிஸி ஆகிற வரைக்கும் தூர்தர்ஷன் ஒர்க்கை விடலையே. அப்படிங்களா? ஆமாம், அது ரொம்ப டைலமாலே இருந்தார், பண்ணலாமா ரிசைன் பண்ணலாமா வேணாமா. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்த பிறகு முடியல, அப்புறம் தான் ரிசைன் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் தனியாக மியூசிக் பண்ண வந்தது இதனால சார்? அது எங்களுக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும், தனியாக பண்ணால் எப்படி இருக்கும்னு. அதில் இவரும் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தார், பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு இதுதான். முதல்ல சுபாஷ் சார் தான் எங்களை கேட்டார் பண்ணுறீங்களான்னு. கேட்டோம், சரி யார் பண்ணிங்கன்னார், பண்ணோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்குலாம் இல்லை, ஒரு 50 படங்கிட்ட முழு படம் பண்ணியிருக்கிறோம். ஒரு 33 34 படம் பேக்ரவுண்ட் மட்டும் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்காக ரொம்ப சுவையாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக பதில் சொன்னீங்க, அதுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.